ஹாலெலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய வாக்கியங்களை கேட்க தயாராக இருக்கீங்களா? தேவனுடைய வாக்கியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய இருதயத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும். தேவனுடைய வாக்கியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அவருடைய வாக்கியம்தான் நம்மளை ஆசீர்வதிக்கும், நம்மளை பலப்படுத்தும், நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்து நாம் நடந்துக்க வேண்டிய முறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் கவனமாக தேவனுடைய வாக்கியங்களை கேளுங்க. பரிபூரணமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் சௌக்கியமாக வாழ்க்கையை தொடருவீங்க. சரி, இன்னைக்கு தேவனுடைய வாக்கியங்களை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஏசாயா 29 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து, தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து, நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. நமக்கு ஆலோசிக்கிற திறமையை தேவன் கொடுத்திருக்கிறார். மனிதன் ரீசனிங் அப்படிங்கிறோம் இல்லையா, அநேக விஷயங்களை ஆலோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு ஆலோசனை நம்ம மனசுக்குள்ளே எப்பவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த யோசனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நல்லது, இது கெட்டது, அது விரோதமானது, அது நல்ல காரியம், அது அன்பு நிறைஞ்சது, அது பழிவாங்கிற எண்ணம், அது பரிசுத்தமில்லாதது, அது கெட்ட யோசனையாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆலோசனை நம்ம இருதயத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போவாவது சோதிச்சு பார்த்துருக்கீங்களா, எந்த மாதிரியான எண்ணங்களால் நான் நிறைஞ்சிருக்கேன், நான் தனிமையில் உட்கார்ந்துருக்கிறப்போ என்ன யோசிக்கிறேன், எதை எதிர்பார்த்துருக்கிறேன், எந்தெந்த விஷயங்களுக்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பல நேரங்களில் நம்முடைய யோசனைகள் சுயநலம் உள்ளதாக தான் இருக்கும், உலகத்துக்குரியவைகளானதாக இருக்கும். அநேக நேரங்கள் அது மரண படுகொழிக்கேற்றதாகவும் மாமிச இச்சைகளுக்கு உரியதாகவும் பலவித விபச்சார எண்ணங்களுக்கும் பாவங்களுக்கு இடம் கொடுக்கிற ஆலோசனையால் தான் அது நிறைஞ்சிருக்கும். ஏசப்பா தெளிவாக சொல்கிறாருங்க, விபச்சாரம் செய்யாமல் இருப்பாயாக, பூர்வத்தில் குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையான பார்வையோடு தான் இன்று அநேகர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீயை பார்க்கும்போது நல்ல விதமாக பார்க்காம தவறான எண்ணங்களோடையே அவங்கள பார்க்குறாங்க. ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உடனடியாக அவங்களுடைய சிந்தைகள் எல்லாமே கெட்டு போகுது. சில நேரங்களில் ஒரு சிலர் சில பொருட்களை பார்க்கும்போது ஒரு விதமான கெட்ட ஆசை, ஒரு விதமான அதை எடுத்துட்டு போயிடணும், அதை திருடிட்டு போகணுங்கிற மனசு, அதை எப்படியாவது திருடி நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்போம். நீங்களே கவனித்து பாருங்கள், அதை வேண்டான்னு சொன்னதும் சின்ன பிள்ளைகள் கூட எப்படியாவது செய்யணும் அப்படின்னு தான் ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான பலவிதமான திட்டங்களோடு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் தன்னுடைய ஆலோசனைகளால் வழி தவறி போய்கிட்டு இருக்காங்க. தங்களோட எண்ணங்களால் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறும், அது கிரியைகளாக நடக்கும். அநேக நேரங்களில் நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய ஆலோசனைகள் அது கெட்டதாக இருந்தால் கெட்ட பேச்சை தான் பேச வைக்கும், கெட்ட வேலைகளை செய்ய வைக்கும், அதுக்கு காரணமாயிடும். அதனால் எண்ணங்கள்லேயே சிந்தையிலேயே நம்ம வாழ்க்கையை நாம் சரி செஞ்சுக்கணும். அதுதான் பரிபூர்ணமான வாழ்க்கை. நம்ம மனசில் வர்ற யோசனைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது நாம் பக்தி இல்லாதவளாக ஆகிடுவோம்.
பரிசுத்தம் இல்லாதவர்களாயிடுவோம், இழிவான நிலைக்கு போயிடுவோம். அதுதான் உண்மை. நம்ம நிலையை யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சிசிடிவி கேமரா மூலம் நம்மளுடைய உடல் அசைவுகளை வேணும்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஒருவேளை மருத்துவர்கள் ஸ்கேனிங் மூலமாக நம்ம சரீரத்து உறுப்புகளில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க முடியுமே தவிர, நம்ம ஆழ்மனதில் இருக்கிற எண்ணங்களை யாரும் இதுவரைக்கும் எந்த எந்திரத்தையும் கொண்டு கண்டுபிடிக்கலை. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு, நாம் என்ன நினைக்கிறோங்கிற விஷயம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்மளை பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியாது. நம்ம நெருங்கின ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நம்ம ஆழ்மனதில் இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. காரணம், உன்னுடைய ஆழ் மனசில் தோன்றுகிற எண்ணங்கள் யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? ஒருவேளை ஒருத்தர்கிட்ட நாம பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பேசுறதை வச்சு நம்ம நிலையை அவங்க தெரிஞ்சுக்குவாங்களே தவிர, நம்ம ஆள் மனசுல என்ன நினைக்கிறோங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது. சில நேரங்களில் நம்ம எதிரில் இருக்கிற மனுஷங்களோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருப்போம், ஆனா மனசுக்குள்ள அவங்கள திட்டிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? வெளியில எவ்வளவோ புகழ்ந்துகிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ள அவங்கள கேவலமா நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படித்தானே? அந்த எண்ணங்கள் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை யாராவது நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்களை கம்ப்யூட்டர் தலைமையில வச்சு டிஸ்பிளே பண்ற மாதிரி, அதாவது நம்ம இதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை டிவியில் தெரியற மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வரும் இல்லைங்களா? நாம வாயால பேசுறது வேற, மனசுக்குள்ள நினைக்கிறது வேற. நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே வெளியே சொன்னோம்னா நமக்கு அடிதான் விழும், அசிங்கப்பட்டுடுவோம். ஏன்னா அநேக நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களா தான் இருக்கு. அடுத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு பகையான எண்ணங்களோட தான் பார்க்கிறோம். அதாவது மாமிச இச்சை நிறைந்ததா இருக்கு, அது இழிவான எண்ணங்களாகவும் பரிசுத்தமற்ற எண்ணங்களாகவும் இருக்கு. எப்பவாவது நீங்க இந்த விஷயத்த கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்க எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பொறுமையா சோதிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எப்படியாவது உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு உங்க எண்ணங்களை ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? அது கேவலமாகவும் அசிங்கமானதாகவும் துஷ்ட எண்ணங்களாகவும் இருக்கிறது. அப்போதான் நீங்க, அதாவது யோசிக்கும் போது அதை தெரிஞ்சுக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, கெட்டுப்போன மனசுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு நோய். அது மோசமான ஒரு இதயம், அது கொடூரமான இதயம். நம்ம மனநிலையை நாம் உணர்ற நாளில் நாம் உண்மையிலேயே பரிசுத்தப்படும்படியா இயேசுவின் பாதப்படியிலே போக முடியும். அது வரைக்கும் நீ நல்லா தான் இருக்க, புத்தியுள்ளவனா இருக்க, அடுத்தவனை விட மேன்மையா இருக்க அப்படின்னு உன்னுடைய இதயம் உன்னை, அதில் இருக்கிற ஆசைகள் உன்னை மோசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு சோதிச்சு பாருங்க. தயவு செஞ்சு உனக்கு வந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் எழுதி ஒரு பேப்பரில் வச்சு பாருங்க. அது ஏதாவது உபயோகமாக இருக்கா, பரிசுத்தமானதாக இருக்கா, மேன்மையுள்ளதாக இருக்கா, நல்லதாக இருக்கா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. தேவ வசனம் சொல்லுது, மனிதனுடைய எண்ணத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும். ஆமாங்க, அநேகருடைய சிந்தனைகள் இன்னைக்கு பொல்லாதவைகளாக தான் இருக்கு. வெளிப்படையாக பக்திமானாக தெரிவாங்க, ஆனால் அந்தரங்கத்தில் சுத்த இருதயம் இல்லாதவங்களா இருப்பாங்க. காரணம், அவங்க கெட்ட எண்ணங்களால் அவங்க வெற்றி பெற முடியலை. ஒருவேளை மனுஷங்கிட்ட உன்னுடைய ஆலோசனையை நீ மறைக்க முடியும், அதே மாதிரி உன்னுடைய உண்மையான மனசை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் உன் இருதயத்தின் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தேவனிடத்தில் மறைக்கணுங்கிறது, தேவனுக்கு தெரியாமல் நாம் ஒரு காரியம் பண்ணுறோன்னு நினைக்கிறது எவ்வளவு தெரிய முட்டாள்தனம். தங்களுடைய ஆலோசனைகள் கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து வைப்பவர்களுக்கு ஐயோ. தேவனுக்கு தெரியாம உன்னுடைய ஆலோசனைகளை உன்னால மறைக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர். அவர் நம் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். இயேசுப்பா அந்த காலத்துல பரிசேயர்கள்கிட்ட மேலோட்டமான பக்தியை பார்த்து அவர் சந்தோஷப்படவில்லை, அதற்கு பதிலாக அவருடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு எச்சரிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9:4 வசனத்துல வாசிச்சா, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து அவர்கள் சிந்தனைகளை அறிந்து கொண்டார். நீங்கள் ஏன் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். அதேபோல் இன்றும் கூட தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், நம்முடைய நினைவுகளை அறிந்தவராயிருக்கிறார். அது பொல்லாதவைகளாகவும் கெட்டுப்போனதாகவும் அது உபயோகமற்றதாகவும் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கேள்வி கேட்கிறார், எதற்காக நீ பொல்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறாய்? இயேசு கிறிஸ்து நம் சிந்தனைகளை அறிந்தவர். எத்தனை பேர் இன்னைக்கு கூட தேவனையே மனிதர்களை ஏமாற்றுவது போல் ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. நான் செஞ்ச தவறுகளை 3வது கண்ணுக்கு தெரியாம செஞ்சிட்டேன், தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேருக்கு அந்தரங்கத்தை எல்லாம் கெடுத்துக்கிட்டு அந்தரங்கத்தில் அநேக பாவங்களுக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு தெரியாம நான் இருக்கேன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே உங்க இருதயத்தை பரிசோதிச்சு பாருங்க. இந்த மாதிரி தேவனுடைய வசனங்களை கேட்கும்போது
நம்முடைய இருதயங்களை நாம் அறிஞ்சிக்க முடியும். அநேக முறை உன்னுடைய சிந்தனை கெட்டது, அது பொல்லாத சிந்தனை, அது உன்னை அழிக்கக்கூடியது, உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நீ அறியாமல் இருந்திருக்கலாம். இப்படி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வசனங்கள் தான் நம்மை ஆராய்ந்து பார்க்க நம்ம ஆசீர்வதிக்க உதவும். வாசிக்கலாம் எபிரேயர்களின் நிருபம் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. அதன்படி நம் பக்தியையும் விசுவாசத்தையும் அறிந்து கொள்ளுகிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனத்தின் அருகே வரும் பொழுது, அவருடைய வசனங்கள் நம் இருதயத்தில் இறங்கும் பொழுது, அது இரண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயம், வல்லமையுள்ளதாய் ஜீவனுள்ளதாய் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக உன்னை அணு அணுவாக அந்தரங்கத்திற்குள்ளே உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ என்ன யோசிக்கிறியோ எதை நீ எதிர்பார்த்திருக்கிற விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய வசனம் உதவி செய்யும். நீங்க எப்போவாது தேவன வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனங்கிற கண்ணாடியில உங்க மனசை பார்த்துருக்கீங்களா? உங்க ஆலோசனைகளையும் உங்க எண்ணங்களையும் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? விரோதம் நிறைஞ்ச எண்ணம், கோபத்தோடு கூடிய எண்ணம், பொறாமையினால் வருகிற எண்ணம், துராசையோடு கூடிய எண்ணம், மாமிச பிரகாரமான ஆசைகள், எத்தனை பேர் இன்னைக்கு தன்னுடைய உடல்ல பரிசுத்தம் இல்லாம வச்சிருக்கிறாங்க. தேவனுக்கு தெரியாம உன்னால் அதை மறைக்க முடியுமா? தேவனுக்கு முன்னால பக்தியா இருந்துட்டு அந்தரங்கத்துல உண்மை இல்லாதவர்களா, அந்தரங்கத்துல அசிங்கமான காரியங்களுக்கு இடங்கிருக்கிற காலா இருந்தோம்னா, சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அறிந்திருக்கிறவர், என் உட்காருதல் என் எழுந்திருத்தல் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பே நீர் அதை அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் பேசலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே நான் என்ன பேச போறேங்கிறது உமக்கு தெரியும். நான் என்ன நினைக்க போறேங்கிறது நான் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே உமக்கு தெரியும். நான் உட்காருவதும் உமக்கு தெரியும், நான் எழுந்திருக்கிறதும் உமக்கு தெரியும், நான் நடந்தாலும் உமக்கு தெரியும், நான் படுத்திருந்தாலும் உமக்கு தெரியும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? தேவனுடைய கண்கள் உங்க மேல இருக்கு. தேவன் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறவர். உங்க மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் மேல பிரியமா இருக்கிறதுனாலதான் உன்னில் மனதா இருக்கிறார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் அறிந்திருக்கிற தேவன், உன் மீது பிரியமுள்ள தேவன், உன் ஆலோசனைகளை அறிந்திருக்கிறவர் அவர். உன்னை சரி பண்ணவும் உன்னை நல்லபடியாக்கவும் உன்னை மன்னிக்கிறதுக்காகவும் உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவும் அவருடைய பாதையில் உன்னை நடத்துறதுக்காகவும் அவர் பிரியமா இருக்கார். அதனால நீங்க முழங்காலில் இட்டு, தேவனே என்னுடைய நிலை இது, என்னுடைய ஆலோசனை இது, என்னுடைய எண்ணங்கள் கெட்டு போனது, என்னை மன்னித்துடுங்க அப்படின்னு வருத்தப்பட்டனா, தேவனே என்னை சுத்தப்படுத்துங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு நீ கேட்கலன்னா நீ எப்படி விடுதலை அடைய முடியும்? எப்படி விடுவிக்கப்படுவ? எத்தனை காலம் உன்னுடைய எண்ணங்கள்லயே நீ இருந்து உன்னுடைய இஷ்டப்படியே வாழ்ந்து இருக்க மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு போயிடுவியே? தேவனுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு இப்பொழுதே பிரார்த்தனை பண்ணு. பாருங்க தாவீது என்ன சொல்றாரு 23 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி, உமை கலங்க பண்ணும் வழி, தவறான சிந்தனையோ எண்ணமோ என்னிடத்தில் இருக்கிறதோ என்று எனக்கு தெரியப்படுத்துங்க, என்ன வெளியில் எடுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, உம்முடைய பரிசுத்தத்தால் என்ன கழுவுங்க அப்படின்னு எப்போவாவது நீங்க பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களா? தேவனிடத்துல எதேதோ கேட்கிறீங்களே தவிர, எனக்கு பரிசுத்த இதயத்தை கொடுங்கப்பா, இந்த தரித்திரம் பிடிச்ச எண்ணத்திலிருந்து என்ன விடுதலை செய்யுங்கப்பா, இந்த கெட்ட சிந்தனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, இப்படி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? தேவனுடைய சன்னிதானத்தில் உங்க எண்ணங்களை மறைச்சு, உங்க ஆசைகளை மறைச்சு, உங்க உண்மையான வாழ்க்கையை அவர்கிட்டயே மறைச்சு, அவருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏங்க அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. தேவன் இதயத்தை கேட்கிறார், என் மகனே உன் இருதயத்தை தா,
அவருக்கு தேவையானது நம்ம காணிக்கையோ அன்பளிப்போ இல்லைங்க, நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்யணும்னு, நம்முடைய எண்ணங்களை சரி பண்ணணும்னு, நம்முடைய அந்தரங்கத்துக்கு சக்தியை கொடுத்து பக்தியை கொடுத்து பரிசுத்தமாக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. அவருடைய சிந்தைகளை அறிவார், உன் ஆலோசனைகளை அறிவார். நீ அவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே நீர் என்னை சோதித்து ஆராய்ந்து பாருங்கன்னு ஜெபித்து நம்முடைய பாவாரிக்கையை செய்த ஒப்படைக்கும் போது தான் நீ மன்னிக்கப்படுவ, பரிசுத்தமாக்கப்படுவ. இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வீணா போகுதுங்க, என்னுடைய விபச்சார எண்ணங்களே வந்துகிட்டு இருக்கு, எந்த பெண்ணை பார்த்தாலும் எனக்கு இச்சை தான் தோணுது, எந்த ஆணை பார்த்தாலும் எனக்கு ஒரு தப்பான எண்ணம் வருது, என்னுடைய அந்தரங்கத்தில் எப்பொழுதும் உண்மை இல்லை, என்னுடைய அந்தரங்கத்தில் சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, எந்த நேரமும் என்னுடைய கண்ணின் இச்சைகளால் காம எண்ணத்திலேயே நான் நிறைந்து இருக்கிறேன், நான் சரீர இச்சைகளால் நிறைந்து போயிருக்கிறேன், இந்த சரீர இச்சையிலிருந்து என்னால் விடுபடவே முடியலை அப்படின்னு அநேகர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சிலர் இது சகஜம்தான்ப்பா, இளம் வயசுல இப்படி ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும், அது தானே அவங்கள விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. இளம் வயசுல நீ அப்படி ஒரு எண்ணத்துக்கு உன் மனசுல இடம் கொடுத்துட்டேன்னா அது கிரியைகளா மாறும், அது உன் வாழ்க்கையை நாசமாக்கிடும். அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது உடனே நீ தேவனிடத்துல ஓடிடணும். ஒரு கெட்ட ஆலோசனை உனக்கு வந்துட்டா, ஒரு கேடான யோசனை உனக்கு வந்துட்டா, ஒரு படி தீக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ள வந்துட்டா, ஏமாத்தணுங்கிற மனசு உனக்குள்ள வந்துட்டா, உடனே நீ முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்ணு, உன்னுடைய கெட்ட எண்ணங்களை தூக்கி எரிஞ்சு தேவனிடத்துல ஓடிடு. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 10:5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானதாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை அதை அப்படியே விட்டு விடாம அதை அப்படியே பிடிச்சுக்கணும். அந்த எண்ணங்களை நிறுத்தி தேவனிடத்தில், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருகுதே, இப்படி ஒரு துஷ்ட எண்ணம் எனக்குள்ள வருதே பாருங்கப்பா, இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல நான் இருக்கிறேன் பாருங்கப்பா அப்படின்னு நீ உன்னுடைய எண்ணங்களை தேவனிடத்துல ஒப்படைச்சு ஒப்பு கொடுத்தா தேவன் உனக்கு வெற்றியை கொடுப்பா. உன்னுடைய நினைவுகள் உன்னை ஆளுபடி நீ விட்டுட்டேன்னா அந்த தீய எண்ணங்கள் உன்னை நித்திய நரகத்துக்கே கொண்டு போயிடும். உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமான நிலைக்கு போறதுக்கு அது காரணமாயிடும். ஒவ்வொரு பாவத்துக்கும் மூல காரணம் எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை நீ விட்டுட்டேன்னா அது உன் அந்தரங்கத்தில் கூட்டிட்டு போய் உன்னோட பேச்சிலையும் உன்னோட கிரியையிலையும் அந்த பாவங்களுக்கு நீ ஆளாயிடுவேன். அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் இப்படி தோன்றுகிற ஒவ்வொரு கெட்ட எண்ணத்தையும் தூக்கி எறியறதுக்கு கற்றுக்கணும். முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கோங்க. அந்த எண்ணத்தையும் அந்த நினைவுகளையும் தேவனுடைய சந்நிதியில் முழங்கால் படிட்டு ஒப்படைச்சு ஆண்டவரே இந்த இச்சையிலிருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி கெட்ட எண்ணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ள வந்திருக்கிறதே எனக்கு உம்முடைய மன்னிப்பை கொடுங்க அப்படின்னு நீ உன்னை ஒப்படைச்சு ஜெபிக்கிற அப்பவே ஜெய வாழ்க்கைய நீ கண்டிப்பா பெற முடியும். எப்போது நம்முடைய எண்ணங்களோடையே நம்ம மனசை நினைச்சுக்கிட்டு நிறைச்சுக்கிட்டு எதோ ஆலோசனை பண்ணிக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ சிந்திச்சு எதையும் செய்ய முடியாத நிலையில இருக்கிறோமே, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சுயநலமானது குற்றமானது பாவமுடையது அப்படின்னா ஒருவன் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்துல கொடுக்கும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் தேவ சிந்தனை நிறைந்ததாக இருக்கும். தேவனுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் மாதிரி இல்லைங்க. ஏசாய 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல. நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அவருடைய நினைவுகள் அன்பு நிறைந்தது, தியாகம் நிறைந்தது, கருணை நிறைந்தது, பொறுமை நிறைந்தது, மன்னிப்பு நிறைந்தது. அப்படி ஒரு நினைவுகள் நமக்குள்ள நிறைந்திருக்கும் பொழுது நாமும் கிறிஸ்துவை போலதான் வாழ்க்கை வாழ்வோம். மற்றவங்க நம்மில் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். எந்த நேரமும் சாத்தானுடைய நினைவுகளும் சாத்தானுடைய எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய நினைவுகள் நமக்குள்ள நிரம்புவதில்லை. உனக்கு வர நினைவுகளை விட்டுவிட்டு தேவனுடைய நினைவுகளால் உன் இருதயத்தை நிரப்பும்படியா நீ ஜெபிக்கணும். ஆமா, 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, துன்மார்க்கன் தன் வழியை விட்டுவிட வேண்டும். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் கெட்டவைகள் அல்ல, அது நன்மை நிறைந்தவைகள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நாம அவருடைய நினைவுகளை நினைக்கும் போது, அவருடைய நினைவுகளை நம்ம மனசுல நிரப்பும் போது பாக்கியவான்களாவோம். நம்முடைய இழிவான சுயநலமான எண்ணங்கள் தலைகுனிவான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனிடத்துல நம்ம ஒப்படைச்சா, ஆண்டவரே
உம்முடைய ஆலோசனை எனக்கு தந்து, உம்முடைய நினைவுகள் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய நினைவுகளால் என் இருதயத்தை நிரப்புங்கன்னு வேண்டும் போது அற்புதமான ஆச்சரியமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். உங்களை பார்க்கிறவங்க உங்களுக்குள்ள கிறிஸ்துவை பார். பக்தன் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 139:17 வசனத்திலே, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். ஒருவன் தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் தன்னுடைய இருதயத்தை அவன் தரும் பொழுது, தன்னுடைய எண்ணங்களை எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய பாதத்திலே வைக்கும் பொழுது, தேவனுடைய எண்ணங்களால் தன்னுடைய இருதயத்தை நிரப்பிக்கொள்ளும் பொழுது, அது எவ்வளவு பெரியதோ எவ்வளவு அருமையானதோ அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவருடைய எண்ணங்கள் கெடுதலானது அல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அது அன்பானது, அது உபயோகமானது, நீங்க எதிர்பார்த்தது, அவருடைய நினைவுகள் உன்னதமானது. அதன் எண்ணிக்கையோ மிக அதிகம், அதன் எண்ணிக்கையோ மிக அதிகம். ஒரு தாயும் தகப்பனும் தங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளை பத்தி எவ்வளவோ எண்ணங்களை வச்சிருப்பாங்க. பிறந்த குழந்தைக்காக அவங்க எதிர்காலத்தில் என்னென்னமோ நினைப்பாங்க. ஆனா தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே நம்மை பார்த்த தேவன் நமக்காக எவ்வளவு ஆலோசனைகளை வச்சிருப்பார், அது எவ்வளவு உன்னதமானதா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கும் போதுதான் பாக்கியவான்களா இருப்போம். ஆனா உன் சொந்த நினைவுகளால் நிரப்பப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுமையாக்கி கொண்டிருக்கிறாய். ஒரு மனிதன் தன்னுடைய நினைவுகளை எடுத்தறிந்து தேவனுடைய பாதத்தில் வைக்கும் போதுதான், அவருடைய எண்ணங்களை தன்னுடைய இருதயத்தில் நிறைச்சு நடக்கும் போதுதான் பாக்கியவானாவான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாவான். ஆமாங்க, தன்னுடைய ஆலோசனைகளை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களை ஒழித்து வைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ. தங்களுடைய எண்ணங்களை தூக்கி எரிஞ்சு தேவனுடைய பாதப்படியை பிடிச்சுக்கிறவங்க தான் விடுவிக்கப்படுவாங்க, அவருடைய எண்ணங்களால நிரப்பப்படுவாங்க. அவருடைய நினைவுகள் அருமையானவை. நம்ம ஒவ்வொருவர் மேலையும் தேவன் பெரிய ஆலோசனை வச்சிருக்கிறார். உனக்கு எந்த நேரத்தில் எது வேணுமோ, உனக்கு எப்போ என்ன செய்யணுமோ அப்படிங்கிற யோசனையில் அவர் எப்போதும் உன்னை உன்னதமான நிலையில் வைக்கணும்னு, அளவுக்கு அதிகமாக வாழ்த்தணும்னு ஆசையோடு தான் இருக்கிறார். உன் சொந்த எண்ணப்படி நீ போய் கஷ்டங்கள் அனுபவிக்கிற, நஷ்டங்கள் அடையிற, வியாதியில் விழுற, கடனாளி ஆயிட்ட, அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்பவாவது உன்னுடைய நினைவுகளை விட்டுட்டு தேவனுடைய எண்ணங்களை உனக்குள்ள நிரப்பும்படியா அவர் சன்னிதானத்தில் ஜெபிக்க பழகிக்க. அவர் உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னுடைய வழியை ஆயத்தப்படுத்துவார். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய நினைவுகளால் உன்னை நிரப்ப அவர் ஆசைப்படுறவர். யா நாம் அவரோடு பேசும் பொழுது அவருடைய நினைவுகளால் நிரப்பப்படுவோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய மனசை நாம் அறிந்து அவருடைய நினைவுகளால் நம் இருதயம் நிரப்பப்படும். அதனால உண்மையான பிரார்த்தனையால தேவனுடைய சகவாசம் செய்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனங்களை படித்து தியானம் பண்ண வேண்டும். இப்படியாக தேவனுடைய வாக்கியங்களை கேட்கும் பொழுது உங்கள் இருதயங்களை பரிசோதித்து தேவனுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு விலகி முழங்காலில் நின்று தேவனுடைய சன்னிதானத்திலே கெட்ட எண்ணங்களை விட்டுவிடுங்க. அப்பொழுது தேவன் நினைவுகளால் உங்களை நிரப்பி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னை வர்த்திக்க பண்ணுவார். தலைகளை தாழ்த்தி பிரார்த்திக்கலாமா? பிரார்த்தனை. அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த தகப்பனே, இந்த பிரார்த்தனையிலே ஒன்றிணைந்திருக்கிறவர்களை பாருங்க ராஜா. எங்கள் அந்தரங்கத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்கள் நினைவுகளை பரிசோதித்து பாருங்கப்பா. உமக்கு விருப்பமில்லாத செயல்களை எங்களை விட்டு விலக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்கள் ரகசிய பாவங்களை பார்த்து, உம்முடைய வசனத்தின் வெளிச்சங்களால் எங்கள் அந்தரங்க ரகசியங்களை பரிசோதித்து, உமக்கு விருப்பமில்லாத ஆலோசனைகளையும் நினைவுகளையும் எங்களை விட்டு விலக்கி, அந்த பாவ யோசனைகளிலிருந்து, அந்த சுயநலம் நிறைந்த அந்த மோசமான சரீர ரீதியான ஒவ்வொரு எண்ணங்களையும் தூக்கி எறிந்து விட்டு உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் விடுபடவும், உம்முடைய கிருபையினாலே நாங்கள் விடுதலை அடையவும், உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க ராஜா. இப்பொழுது எங்கள் நினைவுகளால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம். எங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி நாங்கள் கெட்டவர்களாகி போனோம், பாவிகளாயினோம். எதையுமே சாதிக்க முடியாத நிலையிலே, இழிவான நிலையில் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நினைவுகளால் எங்களை நிரப்பி, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு சொல்லி எங்களை நல்வழிப்படுத்துங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து சரீர எண்ணத்திலிருந்தும் சரீர இச்சையிலிருந்தும் அவங்களை விடுவிங்க ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கவலையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் தேவனுக்கு விரோதமான எண்ணங்களோடும் இருக்கிறவர்களை கண்ணெடுத்து பாருங்க. கெடுதல் செய்கிற நினைவுகளை எடுத்துவிட்டு மேன்மையான எண்ணங்களும் உன்னதமான நினைவுகளும் இதயத்தில் நிரம்பும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே
எல்லா காரியங்களையும் நடத்தி வைக்கும்படி சுத்த இருதயத்தோடு உண்மையான நினைவுகளோடு இருக்கிறவர்களாக உமக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்கு உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நம்முடைய எண்ணங்களை ஜெயிக்க முடியாம போயிட்டா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாராரையோ என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன், ஏதேதோ நான் செய்யறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பக்தி ஆச்சாரங்களை அனுசரிக்கிறேன்னு கூட நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். உன் அந்தரங்கத்துல வெற்றி இருக்கா? உன்னுடைய கெட்ட எண்ணங்களை உன்னால விட்டுவிட முடிகிறதா? உன் எண்ணங்களை பரிசோதித்து அறிந்து அப்போதைக்கப்போ அதுக்காக வருத்தப்பட்டு தேவ சன்னிதானத்தில் நீ விடுதலை அடைகிறாயா? அவருடைய நினைவுகள் நிறைந்து அவருடைய சாட்சியா உன்னால் வாழ முடியுமா? அல்லது இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுங்க, முழங்கால நின்று பிரார்த்தனை பண்ணுங்க. தேவனே, உம்முடைய நினைவு எனக்கு ரொம்ப அருமையானது, உம்முடைய நினைவுகளின்படிதான் நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு அவருடைய சன்னிதானத்தில் ஜெபிச்சு அவருடைய வசனங்களை கடைபிடிச்சு அவருடைய நினைவுகளால் நிரப்பப்பட்டு அவருக்கு சாட்சியாக வாழுங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்பவே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, அல்லது கடிதம் எழுதுங்க, இமெயில் எஸ்எம்எஸ் மூலமாக கூட உங்களோட ஜெப தேவைகளை சொல்லுங்க. உங்களுக்காக தேவ சன்னிதானத்தில் நாங்கள் விண்ணப்பிக்க தயாராக இருக்கோம். நீங்களும் தேவனிடத்தில் ஜெபிங்க, அப்பொழுதே தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இது போல நிகழ்ச்சிகள் வளர்ச்சி அடையணும்னா உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டா உங்கள் அன்பளிப்பையும் காணிக்கைகளையும் இதோ ஸ்க்ரீனில் காட்டப்படுற இந்த ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம், அல்லது டிடி மூலமாக கூட நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் 0893939339 என்ற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேவ சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதா? உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி: ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 642.